தற்போதைய அண்மை செய்திகள். சென்னையின் பல பகுதிகளில் மழை, தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழை நீர். தற்போது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் செல்வசூரியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வசூரியன், சென்னையில் பல இடங்களில் இரவு முழுவதும் மழை பெய்துள்ளது, விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. கடந்த சில நாட்களாக கடுமையான வெயிலானது வாட்டி விதைத்தது. கிட்டத்தட்ட 100 டிகிரிக்கு மேலான வெப்பநிலையானது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பதிவாகியது. குறிப்பாக தமிழகத்தில் கூட 10 மாவட்டங்களில் இந்த 100 டிகிரிக்கு மேலாக அந்த வெப்பநிலையானது பதிவாகி மிக வெப்பமானது வாட்டி வதைத்து வந்த நிலையில இந்த மேற்கு திசை காட்டும் கிழக்கு திசை காட்டும் சந்திப்பதால் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றம் காரணமாக வருகிற 4ஆம் தேதி வரை கனமழையானது தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் பரவலாக பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி பார்த்தோம் என்றால் நேற்று இரவு தொடங்கி கனமழையானது சென்னையின் பரவலான பகுதியில வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக சாதாரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்த மழைநீர் தேங்குவது என்பது வழக்கமாக இருந்தது. இருந்த போதிலும் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு வந்து 1000 கிலோமீட்டருக்கு மேலாக இந்த மழைநீர் வடிகால் பணிகளை செய்து முடித்துள்ளோம். அதன் காரணமாக இனிமேல் மழை பெய்தால் தண்ணீர் முழுவதுமாக எங்குமே தேங்காது என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்தனர். இருந்த போதும் நேற்று இரவு 1ஆம் தேதி கனமழையே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தற்போது மழைநீர் தேங்கி இருக்கிறத நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுது. குறிப்பாக சென்னையின் மத்திய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஜிபி ரோடு சாலையில கூட மழைநீரானது கிட்டத்தட்ட இடுப்பு அளவுக்கு தேங்கி இருக்கிறது. அதே போல வட சென்னையில பல